ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராக்ராம் கேமிங் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப நாளாக கமெண்டில் கேட்டுருந்தாங்க, அப்புறம் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அதுக்காண்டி தான் ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணிவிட்டு, இதான் ஃபஸ்ட்டு வீடியோ பிசியில் விளாடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்குமே விளாட தெரியாதவங்க கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கலாம் எப்படி நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்ட் ஒன் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு எப்படி கொடுக்குது அப்படின்னு, கேன் கேம் வீடியோ வச்சு எப்படி கீ ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு ஹேண்டு சரி ஒரு விரல எதுக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த வீடியோ பண்ணிடுவோம். ஸோ வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நம்ம லைக் போட்டுருங்க பிடிச்சிருந்தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள விலை கேட்குமே ஆல்லாக போட்டுருங்க. சின்ன வாரில் இருக்கா இது வந்து எப்போவுமே ஷிஃப்ட் பட்டனில் தான் இருக்கணும், ஷிஃப்ட் பட்டன் வந்துட்டு நகரவே கூடாது, ஏன்னா வந்து ஓடுறதுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த விரலையும் அப்புறம் வந்து இந்த மோதிர போட விரல் வந்து ஏழை தான் இருக்கணும், எனி டைம் ஏழை தான் இருக்கணும். இந்த விரலையும் இந்த சின்ன விரலையும் எடுக்கவே கூடாது, எனி டைம் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும் அதை விட்டு. என்னோட ஹேண்ட் கேமில் பார்க்கும்போது ரொம்ப பூச்சி பூச்சி எல்லாம் எப்படியே சும்மா சும்மா கையை காட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதை முதல்ல பார்க்கும்போது அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு பட்டனை ப்ளேஸ் பண்ண அப்புறம் வந்து டபிள்யூக்கு வந்து இந்த நடுவரில் இது டபிள்யூக்கு ஈக்கும், அப்புறம் வந்து இந்த ஆல்காட்டி வரல வந்து எதுக்குன்னா டி இருக்கா, அந்த டிஇ ஒரு எஃப் ஜி ஹச் ஜே வரைக்கும் கூட போவோம். அப்புறம் வந்து சிவி பி இதுக்குன்னா, அப்புறம் வந்து எக்ஸுக்கு வந்து இந்த விரல் நடுசில் உள்ள விரல் தான் அந்த டபிள்யூஇ, அப்புறம் வந்து எக்ஸு எஸ்ஸுக்கும் அந்த பழுது தான், அப்புறம் வந்து ஆல்ட்டு வந்து இங்கே நான் கிளிக் பண்ணி இந்த விரல்ட்டை கிளிக் பண்ணுவேன், அப்படி ஸ்பேஸுக்கு வந்து இந்த விரல். ஸோ மவுஸ் லாக் பண்ணதுக்கு அன்லாக் பண்ணதுக்கு வந்து கண்ட்ரோல் பட்டனு இங்கே இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பட்டன் எதுக்குன்னா மவுஸை லாக் பண்ணதுக்கு அன்லாக் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதனால இங்கே இப்படி இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், கையை வந்து நான் இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணோம்னா இதே இங்கே கொண்டு வந்துக்கிடுவேன் இப்படி லாக் அண்ட் அன்லாக்கு. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னா, அந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ட்ரோலில் போகிறதெல்லாம் அமைக்கிட்டேன், அந்த மவுஸ் தனியாக வந்துருச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் கண்ட்ரோலில் பார்க்கணும்னா ஸ்க்ரீன் சேர்ந்து இப்படி ரொட்டேட் ஆகும், இதான் மவுஸ் லாக் அண்ட் அன்லாக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் மொதல் மொதல் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இதாக இருக்கா ஜாய்ஸ்டிக் பண்ணனே, இது வந்து ஏகா ஏ டபிள்யூ, இது வந்து டி எஸ் இங்கே இருக்குது. ஸோ எஸ்ஸுக்கும் டபிள்யூக்கும் அந்த ஒரே நடுவரல் மட்டும்தான் எஸ்க்கும் டபிள்யூக்கும், ஏ டபிள்யூ ஏஎஸ்டி இதான் ஜாய்ஸ்டிக்கு, இப்படி தான் நம்ம மூவ் பண்ணிக்கணும். இதான் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஷிஃப்ட் அமுக்கணும்னா ஓட ஆரம்பிச்சிடும், முதல் வந்து ஜாய்ஸ்டிக் வச்சு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அப்படி ஜாய்ஸ்டிக்கு ஏ அமுக்கணும் அந்த சைடு, டி அமுக்கணும் அந்த சைடு, அப்புறம் வந்து டபிள்யூ ஸ்ட்ரெயிட்டாக, எஸ் வந்து பின்னாடி இருக்குது. இதை ப்ராக்டிஸ் எடுத்தப்பறம் வந்து ஷிஃப்ட் அமைக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் அப்படி அமைக்கிட்டோம்னா ஓடிக்கிட்டே இருப்பான், அடுத்து நீங்கள் மவுஸ் வச்சு இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சைட் பை சைடாக, இப்படி இப்படி திருப்பிக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃபஸ்ட்டு உள்ள கன் எடுங்க, வெப்பன் ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எஃப் தான் வச்சுருக்கேன், எஃப் தான் வந்து முதல் உள்ள வெப்பன் எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து ஓடுது நிப்பாட்டோம்னா ஷிஃப்ட் அமைக்கி, மறுபடியும் அமைக்கிட்டோம்னா ஓடுது நின்றோம். அதுக்கப்புறம் இப்படி ஓடிக்கிட்டு கண்ணை அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ப்ராக்டிஸ் பண்ண போனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேறல வர ஆரம்பிச்சிடும், முதல் உள்ள கன் எடுக்கிறதுக்கு இது தான் அமுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எஃப்எம் மறுபடியும் இப்படி இப்படி அமைக்கிட்டே இருந்தால் கண்ணை எடுத்துகிட்டே ஓடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் அமைக்கிறது இப்படி நிப்பாட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மீதி எடுக்க போகிறோம், கண்ணை எடுக்காமல் சும்மா அப்படி கத்தி நான் வந்து கையில் போ தராங்க வச்சுருக்கேன், அது தராங்க இல்லை ஏதோ ஒன்று. ஸோ கன் எடுக்கனா எஃப்பு, அப்புறம் வந்து மீதி எடுக்கனா இ அமுக்கணும். ஸோ இந்த விரல் வந்து இங்கே எப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அதை வந்து எடுக்க வேண்டாம். ஸோ இதுதான் ஷிஃப்ட்டு, கண்ணை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ மீதி எடுக்கன்னா இ அமுக்கிட்டு இப்படி ஓட ஆரம்பிச்சிடணும். ஸோ அதான் அவ்வளோதான், கண்ணை வந்து இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்குவோம். இப்போ ரெண்டாவது கண்ணு எடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக டி அமுக்கணும், டி அமுக்கணும் டேரெக்டாக ரெண்டாவது கண் எடுத்துடலாம். ஸோ இதோட இதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் பட்டன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கண்ணை எடுத்தாச்சு, இப்போ வந்து ஸ்பேஸ் பண்ணிவிட்டு 360 எனிமி எங்கே நிற்கா அப்படின்னு எனிமி மேலே அமைக்கணுமோ, அதனால் ஸ்பேஸ் அமைக்கிட்டு இப்படி. ஸோ இப்போ வந்து ஷிஃப்ட் அமைக்கிட்டு ஒரு கண்ணை இப்படி கையில் எடுத்துகிட்டு உடனே ஸ்பேஸ் அமுக்கணும், ஷிஃப்ட்டு எஃப்பு அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ், ஷிஃப்ட் எஃப்பு ஸ்பேஸு அதுக்கடுத்து வந்து நீங்கள் இப்போ எய்மிங் அங்கிட்டு மவுஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ ஷிஃப்ட்டு எஃப்பு ஸ்பேஸு இப்படி ஃபயர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி அதுக்கடுத்து ரன் பண்ணுது அப்படின்னு நம்ம அப்புறம். ஸோ வந்து இப்போ ஷிஃப்ட் அமைக்கிறோம், ஸ்பேஸ் அமைக்கிறோம், ஷிஃப்ட்டு எனி டைம் இப்படி ஸ்பேஸ் அமைக்கிட்டே இருங்க, எய்ம் வைக்கிறது வந்து நீங்கள் எனி டைம் இப்படி மூவ்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு கண் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இப்படி எய்ம் வச்சுட்டு இப்படி ஃபயர் பண்ணிடுவோம் எனிமி இப்படி அப்படியே நம்ம நின்றுவோம். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இஎம்ஐக்கணும், இஎம்ஐக்கிட்டு இப்படி நின்றுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சிப்டம் போகணும், அதாவது இப்போ எஃப்பு ஸ்பேஸு ஃபயர் பண்ணிட்டோம், இப்போ வந்து இஎம்ஐக்கிட்டு மறுபடியும் சிப்டம் போகணும். இ பட்டன் வந்து மீலியை எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு ஷிஃப்ட் பட்டன் அமைக்கணும்னா இப்படி மூவ்மெண்ட்லேயே இருப்போம், அதனால தான்
கீயை அமைக்கிட்டு உடனே ஷிஃப்ட் அமுக்கணும்னா மறுபடியும் எனிமி நம்ம ஸ்பிரிண்ட் ஆகணும், எனிமி எனிமின்னு வருது நம்ம தான். ஸோ இப்போ பாருங்கள் ஒன் டாப்புக்கு போக பாருங்கள், பேசு எனிமி அடித்தாச்சு இப்போ கீ. ஸோ வந்து இது எனக்கு வந்து டக்குன்னு வரும், டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செகண்டில் நான் போயிடுவேன், டக்குன்னு ஓடுற மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எஃப்பு அப்புறம் வந்து இப்படி ஃபயர் பண்ணிவிட்டு ஈ அமுக்கிட்டு ஷிஃப்ட் அமுக்கணும். ஸோ இதுதான் மூவ்மெண்ட் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக கொடுக்குது. இது எல்லாமே நான் வச்சு கீமேப்பிங் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். நிறையா வந்து ஃபஸ்ட்டு கண்ணு எடுக்கிறதுக்கு வந்து ஒன்றாம் நம்பரை செட் பண்ணியிருக்கலாம், மீலி எடுக்கிறதுக்கு வந்து எல்லோரும் மூணாம் நம்பரை செட் பண்ணியிருப்பாங்க, நான் வந்து வேறு வேறு மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ எல்லாம் நீங்கள் செட் பண்ணியிருக்க பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இதுதான் மூமெண்ட் ஸ்பீடு வந்து எப்படி கொடுக்கணும்னா அது இப்படி தான் கொடுக்கணும். வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த டபிள்யூஎஸ்டி எதுக்கு அப்படின்னா, இப்போ இப்படி சடனாக ஓடிடுங்க இனிமேல் அந்த ஆப்போசிட்லேருந்து இப்படி இங்கேருந்து உங்களை அடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே இப்படி டபிள்யூஎஸ்டி இப்படி வச்சு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்படி இப்படி வந்துட்டு போங்க, ஏதாவது ஸ்கோப் போட்டு பார்க்கீங்கன்னா அது வேறு கண்ணு இருந்ததுன்னா இப்படி ஸ்கோப் போட்டு பார்க்கலாம். ஸோ அதே தான் டபிள்யூஎஸ்டி கண்ட்ரோல். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் சொல்ல வந்து இதுதான் இதான் மூமெண்ட் ஸ்பீடு இப்படி தான் கொடுக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து குளூவால் எப்படி டக்குன்னு போடுறது, சிட்டப் குளூவால் போடுறது எல்லாமே நான் இதே பிளேலிஸ்ட்டில் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். இது வந்து பார்ட் 1, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.